ஸ்நாக்குக்கு கடலை மாவுல நம்ம பஜ்ஜி செய்ய போறோம். அதுல என்னென்ன போட்டு செய்ய போறோம்னு பாருங்க. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி இப்படி பிரிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரிங் பக்கோடா மாதிரி போட போறோம். அதே மாதிரி வாழைக்காய் எப்பவுமே எல்லாம் பிளாட்டா வெட்டுவாங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி போடுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி பிரெட்டும் அதே மாதிரி தான் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்னும் சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்குங்க இந்த மாதிரி போடும்போது. இதுல ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இப்போ அதுலயே இப்போ கால் கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னாலும் அது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இட்லி மாவு இருந்தா அது கூட ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கோங்க. பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. வரமிளகா தூள், காஷ்மீரி சில்லி தூள் எடுத்திருக்கேன், அது போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா, பலகார சோடா எடுத்திருக்கேன், அது போட்டுக்கோங்க. இதுக்கு எல்லாம் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன், உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி இப்போ கலக்கிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி கலக்கிட்டு உங்களுக்கு பஜ்ஜி அதெல்லாம் டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஒரு திக்னஸ்க்கு கலக்கிக்கலாம். நான் உங்களுக்கு கலக்கிட்டு காமிக்கிறேங்க. கட்டி வராத மாதிரி கிடையாது. மாவு கலக்கும் போது கட்டி வராத அளவுக்கு கலக்கிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நீங்க அடுப்புல வடை போடுறதுக்கு முன்னாடி மாவுல உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு வெங்காயத்தை டிப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை உள்ள போட்டு இப்படி பரட்டிக்கோங்க. போட்டு இப்படி போட்டுருங்க. இப்போ ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை உள்ள போட்டுருங்க. போட்டு இப்படி போட்டு போட்டு எடுத்து இப்படி போட வேண்டியதுதாங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது எடுத்துடலாங்க, சவுண்ட் எல்லாம் அடங்கிடுச்சு, எடுத்துடலாம். வாழைக்காய் போடலாங்க. வாழைக்காயும் இதே மாதிரி எடுத்து அப்படியே மாவுக்குள்ள ஒரு ஏழு எட்டு பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ அதை ஒன்று ஒன்றா டிப் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க இப்போ நீங்கள் மாவுலேருந்து எடுக்கும்போது இப்படி கையை பேக்கில் தூக்கிக்கோங்க, அப்போ மாவு வந்து சிந்தாமல் வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். வேகட்டுங்க, அப்புறம் கொஞ்ச நேரங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி போட்டுருங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து கூட அப்படியே கலக்கிக்கலாம். ஒன்று ஒன்றா திருப்பி போட முடியலன்னு அப்படியே பரட்டி விட்டே இருங்க. அப்போ ஒரே மாதிரி எல்லா பக்கம் வேகும். சிகப்பாக இருக்கிறது எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் சீக்கிரம் செவந்துடும். அதை மட்டும் எடுத்துருங்க. நல்லா அரிச்சு எடுத்துருங்க எண்ணெயை. இப்போ பிரெட்டு போடுங்க. பிரெட்டு போடும்போது ஒன்று ஒன்றா தான் டிப் பண்ணணும். எல்லாம் ஒன்றா டிப் பண்ணால் சதசதன் ஆயிரும், அதனால ஒன்று ஒன்றா டிப் பண்ணுங்க. இப்படி பரட்டி எடுத்துட்டு அப்புறமா போடுங்க எண்ணெயில. பாருங்க அதுவும் நல்லா இருக்கும், நீல நீளமா நல்லா வரும். சாப்பிட்றக்கும் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றக்கும் ஈஸியா இருக்கும். சத்திக்கு அம்மா வரும். இதையும் அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்போ எல்லாம் பாருங்க செவந்துடுச்சு, எடுத்துடலாம்.
அவ்வளவுதாங்க பஞ்சில பாருங்க எத்தனை விதமா பண்ணிருக்கானே இது வாழைக்காய்ங்க இது வெங்காயம் இது பிரெட் நீங்களே எல்லாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க அதுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கறக்கு வச்சிருக்கேன் இது தொட்டுக்கறக்கு வெங்காய தேங்காய் சட்னி இல்லனா வெங்காய சட்னி எது வேணாலும் வெச்சுக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் நீங்க இதே மாதிரி செய்யுங்க நீங்க இதே ரொம்ப நன்றி